ஆரோக்கியத்தை விரும்பும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நமஸ்காரம். எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா? இந்த வீடியோல டயபெட்டிஸ் அதாவது நீரிழிவு நோயை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு முத்ராஸ்ல பார்க்கலாம். மூணு முத்ராஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முத்ரா அபான முத்ரா. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் இதையும் சேர்த்து வச்சுட்டு மற்ற ரெண்டு ஃபிங்கரையும் இதை மாதிரி நீட்டிக்கணும். ரெண்டு கையிலையும் இந்த முத்ராவை வச்சுட்டு பெட்ஷீட்லையாவது யோகா மேட்லையாவது உட்காந்துட்டு சமணங்கால் போட்டு உட்காந்து இந்த முத்ராவை டெய்லி 10 நிமிஷம் செய்யலாம். ரெண்டாவது முத்ரா சுமண முத்ரா, அல்லது அதுக்கு இன்னொரு பேரு சுகர் முத்ரா. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நமஸ்காரம் முத்ரா வச்சுக்கிட்டு அதை அப்படியே பேக் சைட்ல எல்லா ஃபிங்கரையும் இதை மாதிரி சேர்த்துக்கிட்டு செஸ்ட்டுக்கிட்ட நம்ம கையை வச்சுக்கணும். இந்த முத்ராவை டெய்லி 10 நிமிஷம் செய்யலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான முத்ரா. இந்த முத்ராவை டெய்லி நீங்க செஞ்சீங்கன்னா சுகரை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். மூணாவது முத்ரா வஜ்ர முத்ரா. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்மால் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கரையும் இதை மாதிரி சேர்த்து வச்சுட்டு தம் ஃபிங்கரை இது நெயிலுக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சுக்கணும். இண்டெக்ஸ் ஃபிங்கரை இதை மாதிரி நீட்டிக்கணும். ரெண்டு கையிலையும் இந்த முத்ராவை வச்சுட்டு தொட மேல கை வச்சுட்டு 10 நிமிஷம் இந்த முத்ராவை டெய்லி செய்யலாம். ஒவ்வொரு முத்ராவையும் டெய்லி காலையில அல்லது ஈவினிங்கு 10-10 நிமிஷம் டெய்லி கண்டினியூஸா செஞ்சீங்கன்னா சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். வெற்றி நம்பிக்கையுள்ளோரிடம் மட்டுமே வரும். ஆல் இஸ் வெல். வாழ்க வளமாக. நன்றி. வணக்கம். Thanks for watching.